அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைத அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்கலாம். அம்மா, இந்த பரிகாரம் பண்ணதில் என்னோட தாலி செயின் அடகில் இருந்தது, மீட்டுட்டேன், தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தின வீடியோ வந்து ஏகாதசி, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஏகாதசி பல பதிவுகளை கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகினி ஏகாதசியினுடைய கதை. இந்த யோகினி ஏகாதசி ஒரு பொழுது இருப்பதனால நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் எல்லா தகவல்களும் உங்களுக்கு புரிய வரும். பொதுவாக ஏகாதசிகள் மாதத்தில் இரண்டு வரும், வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. விரதங்களிலேயே தலையாயது எதுன்னு கேட்டால் இந்த ஏகாதசி விரதம் தான். ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் வந்து பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்தது இந்த ஏகாதசி விரதம். பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் வந்து மூன்று நாட்கள் ஏகாதசி விரதம் இருக்கணும். தசமி அன்றே காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு பொழுது இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு விஷ்ணுமூர்த்தி கிட்ட சொல்லி அன்றைய தினம் பூஜை செய்து காலையில் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் மதியம் வந்து உணவு சாப்பிடணும். அதுவும் சாத்வீகமான ஆகாரம் தான், பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நைட்டு வந்து நீங்கள் சிற்றுண்டி, அதாவது டிஃபன் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏகாதசி என்று மூன்று வேளையும் வந்து எதுவுமே சாப்பிடாமல் பழ ரசங்கள் மட்டுமே எடுத்துக்கணும். முடியாதவர்கள் வந்து டிஃபன் வந்து சாப்பிடலாம். அடுத்து வந்து துவாதசி. துவாதசி என்று அதிகாலையிலேயே எழுந்து விஷ்ணுமூர்த்திக்கு பூஜைகள் செய்து யாராவது இரண்டு பேருக்கு நாம் அன்னதானம் செய்யணும். ஒருவேளை அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னா அதற்கு வேண்டிய பொருட்களை வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு அந்த துவாதசி போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாம் சாப்பிட்டுடணும். அந்த வகையில் இந்த மாதம் வந்து 5 மணியிலிருந்து ஏற்றைக்குள்ளே நீங்கள் வந்து துவாதசி என்று சாப்பாடை சாப்பிடுவது அப்படின்றது மிகவும் சிறப்பானது. அதாவது 6ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி, அன்னைக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும். இது வந்து துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த முறையில் தொடர்ந்து நீங்கள் ஒரு பொழுது இருக்கும்போது நல்ல பலன்கள் என்பது ஏற்படும். இந்த யோகினி ஏகாதசி ஒரு பொழுது இருக்கிறதுனால 88 கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் என்பது நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய அருளும், விஷ்ணுமூர்த்தியின் அருளும், சிவபெருமானினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இத்தனை பேர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்ற ஒரே ஏகாதசி இந்த யோகினி ஏகாதசி தான். உங்களால் ஒரு பொழுது இருக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் விஷ்ணு பூஜையை வந்து செய்யுங்க. விஷ்ணு பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் வந்து அதிகாலை நேரம்தான். சிவபகவானுக்கு வந்து பிரதோஷ நேரம், அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு வந்து அதிகாலை நேரம். அதனால் பூஜையை மட்டுமாவது இந்த யோகினி ஏகாதசி என்று நீங்கள் வந்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது வாசனை நிறைந்த மலர்கள், துளசி இவற்றால் வந்து நீங்கள் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜைகளை வந்து மேற்கொள்ளணும். இப்போது இந்த யோகினி ஏகாதசி தோன்றிய கதையை வந்து பார்ப்போம். அலகாபுரியினுடைய அரசர் குபேரர், அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர் தான் இந்த குபேரர். ஈசான்ய மூலைக்கு அதிபதியும் இவர். லக்ஷ்மி தாயாரினுடைய பணத்தை பாதுகாவலராக இருந்து காப்பவரும் இந்த குபேரர் தான். அப்பேற்பட்ட அந்த குபேரர் வந்து சிவ பூஜை செய்து இவ்வளவு ஒரு தனத்தையும், அதாவது பணத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் ஈஸ்வரனை ஆராதனை செய்யும் போது ஐஸ்வர்யம் என்பது நமக்கு ஏற்படும். இந்த குபேரர் வந்து ஈஸ்வரனை ஆராதனை செய்வதற்காக தன்கிட்ட இருக்கின்ற பணியால் ஒருவரான ஏமமாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட பூக்களை பறிச்சிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. ஹேமமாலி, அவருடைய மனைவி வந்து ஹேம மாலினி, இரண்டு பேரும். இவர் வந்து பூக்கள் பறிப்பதற்காக செல்கிறாரு. அந்த பூவினுடைய பெயர் வந்து சௌகந்திகா மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மலர் எப்படி இருக்கும்னா 1000 இதழ்கள் கொண்டு வாசனை மிகுந்து பொன்னிறமாக இருக்கும் இந்த மலர். இந்த மலர்களை தினமும் பறிச்சிட்டு வர சொல்லி ஈஸ்வரரை வந்து தினமும் அர்ச்சனை செய்வார் குபேரர். அந்த முறையில் ஒரு நாள் வந்து ஹேமமாலி வந்து பூக்களை பறிப்பதற்காக இமயமலை சாரல்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு பூக்கள் எல்லாத்தையுமே வந்து ஹேமமாலி பறிக்கிறார். பறித்து முடிச்சுட்டு வரும்போது அந்த வழியில் இந்த ஏமமாலியினுடைய மனைவி ஏமமாலினி வந்து எதிர்பார்க்குறாங்க.
அந்த ஏமமாலினியை பார்த்த உடனே இவர் வந்து மோகம் கொண்டு இந்த பூக்களை வந்து குபேரர்கிட்ட எடுத்துட்டு போகாமல் இவ்வளவு வாசனை மிகுந்த பூக்களை இந்த குபேரர் ஈஸ்வரருக்கு எதற்கு கொடுக்கிறாரு, நம்மளுடைய மனைவிக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கு வந்து இவர் கொடுக்கிறார். அந்த மனைவியும் வந்து தன்னுடைய தலையில் சூடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமமாலி வந்து அந்த மலர்களை தன்னுடைய மனைவியினுடைய பாதத்திலையும் போடுறாரு. இப்படி இவர்கள் இருவருமே சந்தோஷமாக இங்கே இருக்கிறாங்க. குபேரர் வந்து பூக்கள் இன்னும் வரலை, சிவபூஜை செய்வதற்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாட்களை வந்து அனுப்புகிறாரு. பணியாட்கள் வந்து இந்த ஹேமமாலி வீட்டுக்கு போய் பார்த்த உடனே அங்கே பூக்கள் எல்லாம் அங்கே இருக்குது. ஹேமமாலி வந்து சந்தோஷமாக இருக்கிறார். இதை பார்த்த உடனே இந்த பணியாட்கள் வந்து குபேரர்கிட்ட ஓடி போயிட்டு நடந்த நிகழ்வுகளை வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து குபேரர் வந்து ரொம்பவே கோபப்படுறார். சிவபூஜைக்கு வைத்திருந்த பூக்களை இப்படி பாழ்படுத்தலாமா, இப்படி அவருடைய மனைவியினுடைய பாதங்களையும் போடலாமா, இது வந்து தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு சபிக்கிறாரு. தொழுநோய் வரட்டும், அது மட்டும் இல்லாமல் 18 வகையான நோய்களும் வரட்டும், அஷ்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 8 விதமான கஷ்டங்கள்னு சொல்லுவாங்க, அவ்வளவு கஷ்டங்களை இந்த ஹேமமாலி படட்டும், அது மட்டும் இல்லாமல் பூலோகம் சென்று கஷ்டங்களை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து தள்ளி விட்டுறார். தள்ளி விட்ட உடனே இந்த ஹேமமாலி வந்து அவருடைய மனைவியோடு சேர்ந்து பூலோகத்தில் ஒரு மலை மீது விழுந்துடுறாங்க. மலை வழியாக சென்று கொண்டிருந்த மார்க்கண்டேய மகரிஷி பார்க்குறாரு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹேமமாலி வந்து சொல்கிறாரு, நான் வந்து குபேரருடைய கோபத்திற்கு ஆளாகி இந்த தொழுநோய்க்கு ஆட்பட்டிருக்கிறேன், இந்த தொழுநோய் போவதற்கு ஏதாவது உபாயம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மார்க்கண்டேய மகரிஷி, யோகினி ஏகாதசி வரப்போகுது, அந்த நாளில் வந்து நீ விஷ்ணுமூர்த்தியை ஆராதனை செய்த அப்படின்னாக்கா இந்த நோயிலிருந்து நீ விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கு வந்து இந்த ஹேமமாலி வந்து, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் எப்படி வந்து அர்ச்சனை ஆராதனை செய்ய முடியும், நீங்களே வந்து என்னோடு இருந்து இந்த பூஜைகளை எல்லாம் வந்து நீங்கள் என்னை செய்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மார்க்கண்டேய மகரிஷியும் வந்து சரின்னு சொல்லிட்டு யோகினி ஏகாதசி வர வரைக்கும் அவங்க வந்து பொறுத்திருந்து விஷ்ணுமூர்த்திக்கு ஆராதனைகள் எல்லாமே செய்கிறாங்க. இதன் மூலமாக இந்த ஹேமமாலியும் ஹேமமாலினியும் ரெண்டு பேரும் வந்து பலவிதமான கஷ்டங்களிலிருந்து வெளியில் வந்து மறுபடியும் தேவலோகம் சென்று வைகுண்டத்துக்கு போகிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த யோகினி ஏகாதசி. அதனால் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட இந்த யோகினி ஏகாதசி வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உடல்நிலை சரியாகும். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஏகாதசியை அனைவரும் ஒருபொழுது இருந்து விஷ்ணுமூர்த்தியை ஆராதனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.